அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் தொலைநோக்கை செயல்படுத்தும் அலுவலகமாக தலைமை கணக்கு தணிக்கை கட்டுப்பாட்டு அலுவலகம் உருவெடுத்துள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். தில்லி தலைமை கணக்கு தணிக்கை கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை இன்று அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தலைமை கணக்கு தணிக்கையாளர் அமைப்பு நம்பகத்தன்மையுடன் செயல்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் காரணம் என்றும், குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் போன்றோர் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்தது குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். தலைமை கணக்கு தணிக்கையாளர் அமைப்பின் அறிக்கை மற்றும் அதன் மீதான விவாதங்கள் அரசாங்கத்தின் பொருளாதார சீரமைப்புக்கும் அரசு துறைகளை மேம்படுத்தவும் உதவியாக உள்ளது என்று கூறினார். உலக கணக்கு தணிக்கையாளர் அமைப்பினால் சிறந்த செயல்பாட்டிற்காக பாராட்டை பெற்ற இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அமைப்பு அடுத்த 2 ஆண்டுக்குள் காகித பரிவர்த்தனை அற்ற அலுவலகமாக செயல்படவிருப்பதையும் அவர் பாராட்டினார். நவீன இந்தியாவை உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் என்றும், அவர் மிகச்சிறந்த மேதை என்றும் புகழாரம் சூட்டினார். அரசியல் சாசனத்தை உருவாக்கியதற்காகவும் இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை வழிகாட்டியதற்காகவும் அம்பேத்கருக்கு நாடு எப்போதும் நன்றி செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அம்பேத்கரின் சிந்தனைகள் எல்லா காலத்திற்கும் பொருந்துவதாக அவர் கூறினார். சாதியமைப்பை ஒழிக்கவும் அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்தை உறுதி செய்யவும் தமது வாழ்நாள் முழுமைக்கும் பாடுபட்டவர் அம்பேத்கர் என்று குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.